கரங்கடல் மீது நேட்டோவின் ஆதிக்கம் வேண்டும், சர்வதேச வல்லுநர்கள் தெரிவிப்பு. மகாராணியாரின் இறுதி சடங்கு நாளை தேசிய விடுமுறை நாளாக்கியது கனடா. வடகொரியாவின் அணு ஆயுத உற்பத்திகளுக்கு தடை விதிக்கப்படும் அமெரிக்கா. திருத்தந்தை போப் பிரான்சிஸ் ரஷ்யாவிடம் உருக்கமான வேண்டுகோள். ரஷ்ய மற்றும் இந்திய தலைவர்கள் சந்திப்பு. ரஷ்யா மற்றும் உக்ரைனுக்கு இடையிலான மிக கடுமையான போரில் ரஷ்யா உக்ரைன் நிலப்பரப்புகளில் இருந்து பின்வாங்கும் செயற்பாடுகளை ஆரம்பித்துள்ளதாகவும், இதனால் ரஷ்ய தரப்பில் பல உயிர் சேதங்கள் மற்றும் ராணுவ தளபாடு சேதங்கள் என்பன ஏற்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சர்வதேச கடற்போக்குவரத்து பகுதியான கருங்கடற்பகுதி தற்போது வரை ரஷ்யாவின் முழுமையான கட்டுப்பாட்டில் இருப்பதாகவும், ரஷ்ய கருங்கடல் வழியாகத்தான் உக்ரைன் மீது முதலாவது தாக்குதலை கடந்த பிப்ரவரி மாதம் ஆரம்பித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இதனால் கருங்கடலை நேட்டோவின் பொதுவான கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கைகளை நேட்டோ மற்றும் அமெரிக்க கூட்டணி எடுக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனெனில் கருங்கடல் பகுதியில் ரஷ்யா ஆதிக்கம் செலுத்தும் பட்சத்தில் உக்ரைனுக்கு தொடர்ந்து ஆபத்துகள் இருந்து கொண்டு இருக்கும் என்பதுடன், சர்வதேச கடற்பகுதியை ஒரு தனிநாட்டின் ஆதிக்கத்தின் கீழ் வைத்திருக்க முடியாது என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் கருங்கடலின் முழுமையான ஆதிக்கத்தை அமெரிக்காவும் நேட்டோவும் இணைந்து வைத்திருக்க வேண்டும் என்றும், அப்படி வைத்தால்தான் எதிர்காலத்தில் ரஷ்யாவின் ஆபத்துகளில் இருந்து உக்ரைன் மற்றும் கிரீமியா போன்ற நாடுகளை பாதுகாக்க முடியும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இங்கிலாந்தின் மகாராணியார் இரண்டாம் எலிசபெத் அவர்களின் மரண இறுதிச் சடங்கு எதிர்வரும் 19 தேதி நடைபெறவுள்ளது. இதனால் செப்டம்பர் 19 தேதியை தேசிய விடுமுறை நாளாகவும், அந்த நாளில் மகாராணியாரின் பூதவுடல் அடக்கம் செய்யப்படும் நேரமாக நண்பகல் 1 மணியை தேசிய துக்க நேரமாகவும் அறிவித்திருக்கின்றார் கனடாவின் பிரதமர் ஜஸ்டின் ரூட்டோ. கனடா பிரித்தானியாவின் அரசாட்சிக்குட்பட்ட ஒரு நாடு என்பதுடன், 45 மாநிலங்கள் நேரடியாக மகாராணியாரின் கட்டுப்பாட்டில் இருந்து வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதனுடன் மறைந்த மகாராணியார் இரண்டாம் எலிசபெத் தன்னுடைய 70 வருட அரசபடியில் சுமார் 22 தடவைகள் கனடாவுக்கு பயணம் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தற்போது கனடாவை சுதந்திர நாடாகவும் பிரித்தானியாவின் ஆளுகையில் இருந்து விடுவிக்கும் பணியும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டு வருகின்றமையும், ஜனநாயக உரிமையுள்ள ஜனாதிபதி ஆளுகையுள்ள ஒரு நாடாக கனடாவை மாற்றும்படி வேண்டுகோள் விடுக்கப்பட்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது. வடகொரியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையில் தொடர்ந்தும் பனிப்போர் நிலவி வருகின்றது. இந்த நிலையில் தென்கொரியா நடுவில் நின்று எந்த நாட்டுக்கு ஆதரவு தெரிவிப்பது என்று தடுமாறிக் கொண்டிருப்பதாகவும், வடகொரியாவின் பிரதான எதிரியான தென்கொரியாவை காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் அமெரிக்காவின் பாதுகாப்புத்துறை அமைந்துள்ள பென்டகனில் இருந்து கருத்து தெரிவித்த பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் ஜெனரல் பாட் ரைட், வடகொரியாவின் அணு ஆயுத உற்பத்திகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது. மேலும் வடகொரியா தடைகளை மீறி செயற்படும் பட்சத்தில் மிக கடுமையான தடைகளை விதிக்கும் சாத்தியங்கள் இருப்பதாகவும், அத்துடன் தென்கொரியா எப்போதுமே அமெரிக்காவுடன் நட்புறவு கொண்ட நாடு என்றும், தென்கொரியாவும் அமெரிக்காவும் இணைந்து வடகொரியாவின் அணு ஆயுத உற்பத்திகளுக்கு எதிரான தடையை ஏற்படுத்தும் என்றும் தெரிவிக்கின்றனர். வடகொரியா உருவாக்கி வருகின்ற ஆயுதங்கள் சர்வதேச சட்ட விதிமுறைகளுக்கும் கட்டுப்பாடுகளுக்கும் முரணானவை எனவும், இதனால் வடகொரியாவின் ஆயுதங்களை அதிகரிக்க முடியாது என்றும் பாதுகாப்புத்துறையின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். சோவியத் ஒன்றியத்தின் இணை நாடுகளில் ஒன்றான கஜகிஸ்தானுக்கு 3 நாள் பயணத்தை மேற்கொண்டிருந்த உலக கிறிஸ்தவர்களின் தந்தை என்று அழைக்கப்படும் திருத்தந்தை போப் பிரான்சிஸ் அவர்கள் ரஷ்யாவிடம் மிகவும் உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கின்றார். ரஷ்யா உக்ரைனுக்கு எதிரான முட்டாள்தனமான போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும், ரஷ்யா மேற்கொண்டிருக்கும் இந்த போரினால் எத்தனை அப்பாவி மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் ரஷ்யா பார்க்க வேண்டும் என்றும், போரை நிறுத்தி சமாதான உடன்பாடுகள் வழியாக ஆட்சியை நிலைநாட்டுவதே புத்திசாலித்தனமான செயல் என்றும் தந்தை மிகவும் உருக்கமான வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்திய பிரதமர் திரு மோடி அவர்களும் ரஷ்ய அதிபர் புடின் அவர்களும் உஸ்பெகிஸ்தானில் நேரடியாக சந்திக்க உள்ளதாகவும், இந்த சந்திப்பு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரஷ்யா மற்றும் இந்தியாவுக்கு இடையிலான உறவில் அடுத்த நகர்வு குறித்து சிந்திக்கும் தருணம் இது என்றும், குறிப்பாக எரிசக்தி மற்றும் உணவு பொருளாதார பரிமாற்றங்களை ஏற்படுத்துவது குறித்து வெளியான கலந்துரையாடலாக அமையும் என்று இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்வருடத்தின் முதல் பாதையில் இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக பரிமாற்றங்கள் சுமார் 120% வரை அதிகரித்திருப்பதாகவும், தொடர்ந்தும் அந்த அதிகரிப்பை உயர்த்துவதற்கு தேவையான புதிய நடைமுறைகள் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.